இன்னைக்கு பரிமிஸ் கிச்சனில் கேரட் பீன்ஸு கோஸ் போட்டு பொரியல் பண்ண பாரு பார்க்கலாம். கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் காஞ்சோடனே கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு பொரிஞ்சனா ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு கட்டி வெங்காயம் போட்டு நல்ல வெங்காயம் நல்லா வதக்கும். பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா போடுங்க, கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நான் வதக்கி ஆச்சுவேன். பாயஸ் மட்டும் நான் கை விட்டு ஊற வச்சுருக்கேன். 1/4 கப்பு கோஸ் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் கை கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இந்த பருப்பு கூட போட்டுக்கோங்க. சால்ட்டு தேவையான சால்ட்டு போடும். நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டோன்னே 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். பயிற்சி பண்ண ஊற வச்சுருந்தா இதே பயிற்சி பண்ணி இருந்துருங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். மூடி வச்சாங்க வேக, ஒரு 2 நிமிஷம் வேகட்டணும். மறந்துட்டு பட்டை எடுத்து கொஞ்சம் கலரி விட்டலாம். வைக்கணுங்க, கொஞ்சம் தண்ணி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வேக வைக்கணும். கொஞ்சம் மூடி வைக்கணும். கேரட் பீன்ஸு ஒரு இதெல்லாம் வெந்துடுச்சு. நம்ம பயிற்சி ஒரு 1/2 மணிநேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுங்க. இந்த கேரட் இருக்கக்கூடிய பீன்ஸ் வேக போட்டுன்னு வெந்துடுங்க. தோர் மட்டும் வேக வச்சு போட்டு வச்சிக்கலாம். இப்படி பயிற்சி மருத்துவம் போடலாம். கல்யாணத்துனால பயிற்சி மருத்துவம் செய்யணும், நல்லா இருக்கும். தேங்காய் திரும்பி போட்டுலாம். தேங்காய்த்துக்கு நம்ம இஷ்டம்னா போடுறது வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுலாம். கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். கேரட் கோஸ் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு, இறக்கிக்கலாம். கேரட் கோஸ் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.